ஃப்ரெண்ட்ஸ், நான் பிரகாஷ் பிரதான மோட்டிவேஷன் நியூஸ் சேனல். எப்படி இருக்கீங்க? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் இப்போதும் சொல்கிற மாதிரி வியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் சேர்க்க பதிவு செய்வோம். என்னடா இப்போ சீக்கிரமாக சொல்லிட்டேன்னு பார்க்குறீங்களா? என்ன ஒரு விஷயமும் இல்லை. இப்போ வந்து நான் சொல்ல போகிற இந்த டாபிக் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் அப்படின்ட்டு தான். சேஞ்சிங் கவர்மெண்ட்ஸ் வித் சேஞ்சிங் டைம்ஸ், இதுதான் இன்றைய டாபிக். அதாவது மாறும் உலகத்தில் மாறும் கவர்மெண்ட், அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் நான் இப்போ பேச போகிறது. என்ன இப்போ வந்துருச்சு, இப்போ திரும்பினா என்ன, எது மாற்றமாக போகுது, என்ன எல்லாம் தான் நல்லா தான் போயிட்டுருக்கேன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நான் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கொரோனா காலம், இப்போ இந்த மாதிரி சீசன் காலத்தில் நமக்கு வந்து சேலஞ்சஸ் வேறு மாதிரி மக்களுக்கே ஷிஃப்ட் ஆகிருக்கிறது. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ இந்த சீசனுக்கு முன்பு சீசனுக்கு பின்புன்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். எந்த மாதிரி நடக்குது, சீசனுக்கு முன்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா, யூனியன் கவர்மெண்ட் எந்த இதெல்லாம் சொல்லி வந்தாங்க உங்களுக்கு? யூஷுவலாக யூனியன் கவர்மெண்ட்டுன்னு இல்லை, எந்த விதமான கவர்மெண்ட்டும் எப்படி எலெக்ஷனை வின் பண்ணாங்கன்னா, உங்களுக்கு சரியான தண்ணீர் கொடுப்போம், சரியான சாலை போடுவோம், சரியாக உங்களுக்கு வேண்டிய தேவைகளை எல்லாம் அந்த எதிர்கல்ச்சராக இருக்கட்டும், எந்த விதமான ஒரு வசதிகளையும் செய்து கொடுப்போம்ன்ற மாதிரி ஒரு பிச் பண்ணி தான் வந்து கவர்மெண்ட் வரும். இப்போது சீசனுக்கு பிறகு என்ன நடக்கும், ஆர் இப்போ என்ன நடந்து கொண்டிருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஹெல்த் கேர், மனிதனுக்கு மிக முக்கியமான சேஃப்டி, செக்யூரிட்டி, ஹெல்த்து, இதிலெல்லாம் வந்து ஃபோக்கஸ் அப்படியே மாறி இருக்கிறது. எப்படி நம்ம வந்து டிஜிட்டல் யுகத்தை பற்றி ஒரு இது போட்டிருந்தோம் போன வாரம் வீடியோவில், அது மாதிரி அதை கூட நீங்கள் இந்த மேலே இதில் பார்க்கலாம். ஸோ என்ன டிஜிட்டலில் வந்து என்ன சொல்லியிருந்தோம்னா, பிஃபோர் சீசன் ஆஃப்டர் சீசன்ற மாதிரி பேசியிருப்போம். டிஜிட்டல் கனெக்ட், டிஜிட்டல் கனெக்ட் தான் ரொம்ப முக்கியன்ற மாதிரி அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி, இப்போ வந்து ஹெல்த் கனெக்ட்ங்கிறது தான் வந்து மிக முக்கியமான விஷயமாக வந்து உருவாகி இருக்கிறது இந்த சீசனின் எஃபெக்டினாலன்னு சொல்கிறதெல்லாம் மிகையாகாது. ஸோ என்னடா இது இப்படி திரும்பி சொல்கிறீங்க அப்படின்னா, எல்லோருக்குமே தெரியும், இப்போ ஆக்சிஜன் ப்ராப்ளமாக இருக்கட்டும், மற்றபடி வேக்சினாக இருக்கட்டும், எந்த விதமான ஒரு இதில் எடுத்துக்கிட்டோம்னா கூட, நமக்கு வந்து ஹெல்த் கேர், நம்மளுடைய தனி மனித பாதுகாப்பு, உடல் பாதுகாப்பு, இது வந்து மிக முக்கியமான ஒரு விஷயமாக வித்தின் ஒன் இயர் இவால்வ் ஆகிடுச்சுங்கிறது தான் வந்து அப்பட்டமான உண்மை. ஸோ இந்த ஒரு இஷ்யூவை வந்து சார்ட் அவுட் பண்ணி, நான் போன இதுலேயே ரூரல் இந்தியாவை பற்றி கூட போட்டிருந்தேன். ரூரலுக்கு வந்து அர்பனாவது அட்லீஸ்ட் கனெக்டடாக இருக்காங்க, ரூரலுக்கு பல விதமான வசதிகள் இல்லை. சாலையில் இருந்தாலும் கூட ஒரு பப்ளிக் ஹெல்த் கேர் சென்டருக்கு வரணுன்னாலே கொஞ்சம் நேரமாகுது. அதே சமயத்தில் அவங்க வந்து ஏதாவது எமர்ஜென்சினா சிட்டிக்கு தூக்கிட்டு வரணும்னா அது ட்ராவல் டைம் நிறைய இருக்குது. ஸோ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லெவல்லேருந்தே பார்த்திங்கன்னா, அந்த பாதுகாப்பு, தனி மனித பாதுகாப்பு, தனி மனித உடல் பாதுகாப்பு, மற்றும் அதுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறதுக்கே கவர்மெண்ட் சினிமா ஒரு முக்கியமான ஒரு அலோகேஷன், பட்ஜெட்டாக இருக்கட்டும், அதுக்கு வேண்டிய ஃபோக்கஸாக இருக்கட்டும், எல்லா விதமான ஒரு அவங்களுடைய எஃபர்ட்ஸ் எல்லாம் அந்த ஒரு இதில் போட்டால் தான் அது ஒரு பொலிட்டிக்கல் ஈக்குவேஷனாக டெவலப் ஆகிட்டுருக்கு. இது வந்து இந்தியாவை மட்டும் நான் பேசலை, மற்ற கண்ட்ரீஸில் எல்லாமே, இப்போ ஆஃப்ரிக்காவாக இருக்கட்டும், டெவலப்பிங் கண்ட்ரீஸ் எல்லாத்துக்குமே இது பெரிய சேலஞ்ச். அதே சமயத்தில் டெவலப்டு கண்ட்ரீஸையும் விட்டு வைத்திருக்கிறதானா, அதுவும் இல்லை. அமெரிக்காவை பார்க்குறோம், யூகே பார்க்குறோம், மற்றபடி ரஷ்யா பார்க்குறோம், எல்லாருமே இப்போ தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள். சைனா உட்பட, சைனாலேருந்து தான் உருவாச்சுன்னு சொல்கிறாங்க, ஆனால் சைனாவே தத்தளித்து கொண்டு தான் இருக்கிறது. ஸோ ஆரம்பித்து விட்டால் கூட நமக்கு இப்போ வந்து வந்திருக்கிற ஒரு டெஃபினேஷன், இந்த உலகளுடைய போக்கு இப்போது மாறிக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் வந்து நான் சொல்ல வர அந்த விஷயம். எப்படி இருந்தாலும் முக்கியமாக மனிதன், இப்போ அடுத்து பல இதில் கூட சொல்லுவோம், நாஸ்ட்ராடாமஸ் ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் கூட சொல்லும்பொழுது பல வீடியோஸில் கூட நான் பார்த்துருக்கேன், அவங்க கடைசியில் வந்து அந்த உலக வேர்ல்டு வார் அப்படின்ற மாதிரிலாம் கான்செப்ட் வந்து கடைசியில் இப்போ டீபாப்புலேஷன் என்ன தான் தீரின்னு சொன்னால் கூட, அவங்களுக்கு வந்து இருக்க போகிற பாப்புலேஷனுக்கு மனித நேயம் தான் வந்து எப்படி ஒரு உண்மையான ஒரு விஷயமாக அமைகிறதோ, அதை நோக்கி தான் போய் கொண்டிருக்கிறோமா அப்படின்ற ஒரு சந்தேகம் கூட எனக்கு வருது. காரணம் என்னென்னா, இப்போ வந்து ஹெல்த் கேர் அப்படிங்கிறது தான் வந்து இப்போது ரொம்ப முக்கியமானத ஒரு விஷயமாக அமைந்தது. முன்னாடியும் ஹாஸ்பிட்டல்ஸ் இருந்தது, முன்னாடியும் டாக்டர்ஸ் இருந்தாங்க, முன்னாடியும் வேக்சின்ஸ் எல்லாம் இருந்தது. இப்போ இந்த வைரஸ் என்ன பண்ணிடுச்சு, ஆட்டோமேட்டிக்காக எல்லா விஷயங்களையும் ஏற்றிவிட்டு இதை நீங்கள் செய்ய வேண்டியது தான் உங்களுடைய முக்கியமான விஷயன்ற மாதிரி உலகம் இப்போ வந்து மக்கள்கிட்டையும் அரசுகள்கிட்டையும் பேசிக்கொண்டிருக்கிறதோ அப்படின்ற மாதிரி ஒரு இது எனக்கு தோன்றுகிறது. ஸோ இதுதான் நான் சொல்ல வந்த விஷயம். கவர்மெண்ட்ஸுடைய அப்ரோச்சஸ்லாம் இனிமேல் வரப்போகிற காலங்களில் மாறாமல் இருந்தால் அவர்களுக்கு காலம் வந்து கடினமாகத்தான் இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஏன்னா மக்களுடைய பார்வை இந்த பக்கம் அப்படியே ஹெல்த் கேர் பக்கம் திரும்பிவிட்டது. ஸோ இது வந்து ரொம்ப மிகையாக, இதுக்கு முன்னாடிலாம் இன்சூரன்ஸ் பண்ணுறவங்களோ இல்லை வேறு விதமான டாக்டர், மெடிக்கல் அந்த மாதிரி ஸ்டாஃப் தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து மக்கள் ஓவராலாகவே எல்லாருக்குமே ரியலைஸ் ஆகிடுச்சு,
இதோடைய மெயின் டிஃப்ரென்ஸ் நான் எல்லாம் சொல்லுவேன்னா, ஃபஸ்ட்டு லாஸ்ட் இயர் இந்த சீசன் வந்தபோது எப்படி மக்கள் இருந்தார்கள், மாஸ்க் போடுங்கன்னா போட மாட்டாங்க, நிறைய பேர் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க, இந்த மாதிரிலாம் விஷயங்கள் இருந்தது டைம்லேருந்து ஆரம்பித்து. இப்போ இந்த செகண்ட் வேவ் வந்தபோது என்னாச்சு, ஆட்டோமேட்டிக்காக கடைக்காரர்களே கூப்பிட்டு கடையை தயவு செஞ்சு மூடிடுறோம், தயவு செஞ்சு எங்களுக்கு லாக்டவுன் கொடுத்துருங்கன்னு சொல்கிற அளவுக்கு இந்த வீரியம் வளர்ந்து கொண்டு வருகிறது. இன்னும் தேர்ட் வேவ் சொல்கிறாங்க, இந்த வேவ் எப்போ எண்ட் ஆகணும்னு தெரியாது. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக ஹெல்த் கேர் வில் பி தி ஃப்யூச்சர் ஃபார் எனி கண்ட்ரி. எல்லாம் இந்த உலகத்தில் எல்லோருக்குமே வந்து ஹெல்த் கேருங்கிறது தான் வந்து மிக முக்கியமான கான்செப்டாக வளரும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லைன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிவு செய்கிறேன். எனக்கு பதிவு முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் கேட்குற ஒரே கேள்வி இதுதான், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, கவர்மெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த இதில் ஒர்க் பண்ணுவாங்களா, இந்த மாதிரி ஒர்க் பண்ணிவிட்டு மெத்தனமாக சரி பார்த்துக்கலாம் அந்த ஒரு ட்ரெண்டு தான் அப்படின்ற மாதிரி விட்டுருவாங்களா, இல்லை அது ஹெல்த் கேர் வந்து ஓவராலாக அக்ராஸ் தி வேர்ல்டு இம்ப்ரூவ் ஆகும்போது இது பண்ணி தான் ஆகணுங்கிற இது வருமா, இதை பற்றிய உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக பதிவு செய்யவும். சுவாரஸ்யமான தகவலுடன் மீண்டும் இணைவோம். நன்றி, வணக்கம்.